ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நான் கேர் இந்தியா நெட்வொர்க்ல இருந்து உங்களுடைய ராஜ் பேசுறேன். இன்னைக்கு பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம், உட்கார்றதுக்கு பயம், நிக்கிறதுக்கு பயம், சாப்பிட்றதுக்கு பயம், சில பேர் தூங்குறது கூட பயப்படுறாங்க. யாராவது ஏதாவது பேச சொன்னா அதுக்கு பயம், இல்லைனா இங்க போயிட்டு இதை பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னா பயம். ஏன் பயம், எதுக்கு பயம் அவங்களுக்கே தெரியாது. இந்த பயத்துக்கான காரணம் என்னன்னா, சிம்பிளான விஷயம்தான். உலகத்திலே வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அனிமல் யானைன்னு சொல்லுவாங்க. யானை வந்து ஒரு பெரிய மரக்கட்டை என்ன பண்ணிடும்னா, ஈஸி அசால்ட்டா என்ன பண்ணிடும், பிடிச்சி தூக்கிட்டு வந்துடும். ஆனா யானை பாக்கன்ட்ட இருக்கிற ஒரு சின்ன ஸ்டிக்கு அந்த யானையை பயப்பட செய்யும். அது கூட இல்லை, யானைய ஒரு எவ்வளோ பெரிய விஷயமா தான் இழுத்துட்டு வந்துருதுல்ல. ஆனா பாருங்க, சில இடத்துல யானைய சின்னோண்டு சங்கிலியில கெட்டி வச்சிருப்பாங்க. அது பயந்து நம்மளை கெட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எங்கி எஞ்சி போகாது. இந்த பழக்கம் அதுக்கு எப்படி வந்தது தெரியுமா? சின்ன வயசுல அந்த யானைக்கு ஒரு நூலை, ஒரு நல்ல கனமான நூலை எடுத்து அந்த யானைக்கு கட்டி வைப்பாங்க. அது ஒரு கயிறு மாதிரி இருக்கலாம், இல்லைனா சன்னல் மாதிரி இருக்கலாம். அது இழுத்து இழுத்து பார்க்குமா, அதால் வர முடியாது, நம்மளால் வர முடியாது என்று நினச்சி அப்படியே அது ஓட்டும். திருப்பி ஒரு சங்கிலி போட்டு கட்டுவாங்க, அது இழுத்து இழுத்து பார்க்கும், வர முடியாது, அதனால அப்படியே ஓட்டும். அது வளர 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 பெருசானா கூட அந்த சங்கிலி போட்டு அதை கட்டிடுவாங்க. கட்டினோன்னா அது நினச்சிக்கும், நம்ம இழுத்தாலும் அது வராது, நாம ஏன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு விட்டுறோம். இதே மாதிரிதான் ஒரு விஷயத்த நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க, அது வரலாம் விட்டுருவீங்க, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணு யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா அது வராது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி இல்லவே இல்லை, ஒரு விஷயத்த முயற்சி பண்ணதான் வெற்றி உங்களை நோக்கி வரும். எந்த விஷயமும் வராதுன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய வெற்றி உங்ககிட்டதான் இருக்கு. எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, எனக்கு அது இருந்தாலும் நல்லா பண்ணிருப்பேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. வல்லவனுக்கு புல்லு வாய்ந்தும் சொல்லுவாங்க. நம்மகிட்ட இருக்கிற என்ன விஷயம் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். இல்லாத விஷயத்த யோசிக்கிறதுனால எதுவுமே நடக்க போறது இல்லை. ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க பல வருஷம் முன்னாடி. என்ன பண்ணாங்கன்னா, இந்த பயம் எப்படி வருது மற்றவங்க மத்தியில் அப்படின்னு, ஒரு ஒரு வயசு குழந்தைய ஒரு ரூம்ல வச்சுட்டு ஒரு அழகான முயலை அந்த குழந்தைகிட்ட கொடுத்து நீ விளையாடுன்னு அப்படி சொன்னாங்க. அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமா விளையாண்டுட்டே இருந்தது. கொஞ்ச நாள் விளையாண்டுட்டே இருந்தது, ஒரு மணி நேரம் ஆச்சு. பின்னாடி இருந்து ஒரு பெரிய அந்த முயல் வந்து உள்ள என்டர் ஆகும் போதெல்லாம் பின்னாடி இருந்து ஒரு பெரிய இரும்பு ராடால தமால் தமால் சட்டை போட்டு கீச்சினாங்க. அந்த குழந்தை பயந்துடுச்சு. பயந்தோடனே ஓகே, இந்த முயல்னால தான் பயப்படுது அப்படின்னு நினைச்சாங்க எல்லாரும். இல்லைன்னா இந்த சத்தத்தினால பயப்படுதா அப்படின்னு நினைச்சாங்க. கொஞ்ச நேரம் ஆன பிறகு அந்த திருப்பி அந்த முயல் எப்பெல்லாம் வருதோ, ஆனா அந்த கம்பி சவுண்ட் கேட்கல, அந்த முயல் மட்டும் தான் வந்தது. அப்படி இருந்தாலும் அந்த குழந்தை பயந்துச்சு. அந்த குழந்தை எதை பார்த்து பயந்துச்சு? அந்த முயலை பார்த்து. ஆனா கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த முயல் கூட சந்தோஷமா விளையாண்டு இருந்தது. இந்த ஆராய்ச்சியில இருந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஏதோ ஒரு சின்ன வயசுல ஏதோ விஷயத்த பார்த்து பயந்தாங்கன்னா, அது அவங்களுடைய பெரிய லைஃப்ல பெரியவங்க ஆனாலும் அந்த பயம் அவங்களுக்கு கூட வரும். சில பேர் பாருங்க, லிப்ட்லயே போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுல பயம், ஏதோ அருந்து உந்துருமோ, ஏதோ அவங்களுடைய வாழ்க்கையில இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. சில பேர் வந்து ஹைட்லயே போக மாட்டாங்க, ஹைட்டை பார்த்தா பயம். அவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் அவங்கள ஹர்ட் பண்ணிருக்கு, இல்லைன்னா பயத்தை கொடுத்துருக்கு. சில பேர் பாருங்க, லைட் போட்டுட்டே தூங்குவாங்க. ஏன்னா இருட்டை பார்த்தா அவங்களுக்கு பயம். இந்த பயத்துல இருந்து விடுபடணும், ஒரே விஷயத்த செய்யணும், அதை முயற்சி செஞ்சு பார்க்கணும். இருட்டுல பயமா, இருட்டு ரூம்ல பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, இருட்டுல போய் பாருங்க. உங்களுக்கு பயம் இல்லைன்னு மனசுல தன்னம்பிக்கை வளர்த்துட்டு போக பாருங்க, அந்த பயம் இருக்காது. உங்களுக்கு மற்றவங்க முன்னாடி பேசுறது பயமா, ரெண்டு பேர் வச்சு பேசி பாருங்க, கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க, பரவாயில்ல. உங்களுடைய திறமை உங்ககிட்ட தான் இருக்கு. பயந்து பயந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு போற காலம் இது இல்லை. உங்களுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ணனா உங்களுடைய பயத்தை எல்லாத்தையும் உடைச்சிருங்க. யூ கேன் டூ இட், ஃபியர் நாட். பயம் உங்களை வந்து அமுக்கக்கூடாது, உங்களை வந்து கொட்டக்கூடாது. எதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படாமல் இருக்கு. ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து
தீ வந்து உங்களை நோக்கி வருது, யாராவது வந்து தீவட்டியோட இல்லைன்னா வந்து நெருப்போட உங்ககிட்ட வராங்க, அப்ப பயந்து நீங்க ஓடலாம், அதுக்கு தப்பு இல்லை, அதுக்கும் பயிட மாட்டேன் நான் நிப்பேன், அப்படின்னா அந்த தீ சுட்டுரும். எல்லாம் பீச்சுக்கு போய் நிக்கிறீங்க, ஒரு பெரிய ஆள் உங்களை நோக்கி வருது, ஏ நான் அதெல்லாம் பயப்பட மாட்டேன், அந்த ஆள் உங்களை தூக்கிட்டு போயிடும். எதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படக்கூடாதுன்றது ஒரு விஷயம் இருக்கு. நம்மளுடைய உடம்புல ஆட்டோமேட்டிக்கா சில செல்ஸ் எல்லாம் வந்து திடீர்னு யாராவது கதை தொடர்ந்து வந்தா நம்மளுக்கு ஒரு உணர்வை கொடுக்கறதுக்காக பயப்படுகிற ஒரு செல்ஸ் எல்லாம் செயல்படும். அந்த விஷயம் உங்களுடைய வாழ்க்கைய உங்கள்கிட்ட இருந்து மற்றவங்களை மற்றவங்கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு தான் அந்த விஷயம்லாம் இருக்குது தவிர, அது எதனால வந்து பாரம்பரியமா எதனால அது வந்து நமக்குள்ள இருக்குது அப்படின்னா, பழங்காலத்துல நம்மளுடைய வேலை என்னன்னா வேட்டையாடி சாப்பிட்றது. அந்த டைம்ல சிங்கமோ புலியோ அதோடைய சவுண்டு கேட்டாலே வேட்டையாடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனியா பயந்து ஒரு இடத்துல வந்து பதுங்கிடுவாங்க. ஆனா அந்த பதுங்குறது மட்டும் அவங்களுடைய வேலை இல்லை, எப்போ டைம் கிடைக்குமோ எரிஞ்சு வந்து அதை வேட்டையாடுவாங்க. அதே மாதிரிதான் பயந்து பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காதீங்க, எப்போ உங்களுடைய டைம் வருதோ அப்ப நின்று கெத்தா இருந்துச்சு உங்களுடைய விஷயத்த நீங்க சொல்லி பாருங்க உலகத்துக்கு. உங்களுக்கு எந்த விஷயம் வராது என்று நீங்க யோசிக்காதீங்க, அதை முயற்சி பண்ணி பாருங்க, அப்பதான் அதோடைய வெற்றியை நீங்க காண முடியும். இன்னைக்கே எந்த விஷயத்துல நீங்க பயந்தீங்களோ அதை முயற்சி பண்ணி பாருங்க, அதோடைய வெற்றிய உண்மையிலே உங்களால பார்க்க முடியும். அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். கேரண்டி நெட்வொர்க்கை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கமெண்ட் செக்ஷன்ல எந்த விஷயத்துல நீங்க பயந்தீங்க, அதை எப்படி ஜெயிச்சு வந்தீங்க அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பயத்தை ஒழிப்போம், நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயத்தை பார்க்கலாம். பாய் பாய், தேங்க்யூ.